கண்டுபிடிச்சிங்களா? உங்க விஷயமா தான் தங்கச்சிக்கு. அடடா ஜெயபால். நோ நோ, ஐ அம் நாட் ஜெயபால். நானே வெறும் பால். நான் வந்து ஆண் பால் இல்ல, பெண் பால் இல்ல, தாய் பால் இல்ல, அபிஷேக பால் இல்ல, வெறும் பால் டான்ஸ் மாஸ்டர் பால். அதான் எனக்கு தெரியுமே, எதுக்காக இப்படி ஆடிக்கிட்டே இருக்கீங்க? உனக்கு தெரியுதே நான் டான்ஸ் மாஸ்டர்னு. மத்தவங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? கையில பயிலோட போனா கதாசிரியன்னு ஒத்துக்குவான், பிரஷோட போனா பெயிண்டர்னு ஒத்துக்குவான், நான் ஆடாடி போனா டான்ஸ் மாஸ்டர்னு எவன் என்ன ஒத்துக்குவான்? நல்லா வந்து தெரிஞ்சுங்க தங்கச்சிக்குன்னு. போதும் போதும், கொஞ்ச நேரம் ஆடாம இருங்களேன். சிவகாமி இத பாரு, பாட தெரிஞ்சவன் வாயும் ஆட தெரிஞ்சவன் காலம் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? ஒரு கண்ணு வரிக்காரன், அவன் கண்ணை சுத்தி தேங்கூட்டம் வச்சிருக்கிற ஈ மாதிரி கொசு மொச்சிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது ஆடு குத்தார அறிய மாதிரி மூக்கர ஒளியிட்டே இருந்துச்சு, ஜலதோஷக்காரன். மூணாவது ஆடு கை நிறைய பட்டாணி வச்சிருந்தான், அம்மன் கோயில் ரெண்டு ஆட்டு கடை இருக்கு, அதோட கொம்பு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குன்னு விரல சேர்த்துட்டான். ரெண்டு சண்டை போடுச்சுன்னு போடுன்னு அவன் தேத்துக்கிட்டான். அடுத்தது கண்ணு அதிகாரன் பொத்து எல்லாம் ஓட்டிட்டான். மூணாவது இருக்கான குத்தாளம், அவன் என்ன பண்ண தெரியுமா? இதெல்லாம் கொம்பு, இதெல்லாம் கொம்பு அப்படின்னு அவன் தேத்துக்கிட்டான். கோடீஸ்வரம் பார்த்தாட்ட பசங்களா, உங்க மூணு பேருக்கும் அஞ்சு நிமிஷம் ஒழுங்கா உட்கார முடியல, உங்களுக்கு பொண்ணு தரமாட்டான் போகலான்ட்டாங்க. அதே மாதிரிதான்மா என் நிலைமைய, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது. நீங்க தான் டான்ஸ் மாஸ்டர், எனக்கு தெரியும். தங்கச்சிக்கிட்ட ஆடுங்க, அந்த விஷயத்த சொல்லுங்க. பாத்தியா, சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உன் தங்கச்சி இருக்கிற காலேஜ் ஹாஸ்டல்ல மைசூர் லாட்டரி சீட்ல அதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்குது. ஹாஸ்டல்ல வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு பயம், பொறுப்பா இடம் எங்க அக்கா இருக்கிறாருன்னா அவங்க கிட்ட ஒப்படைச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. பாத்துக்க பை நிறைய பணம், 5 லட்சம். ஆமா, நானு விஷயமா விஜயா கூட காயம் போட்டு பதிலே போட மாட்டேன். நானும் தனியா தானே இருக்கேன், எப்படி பத்திரமா வச்சிருக்க முடியும்?